அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 27/12/2022 சுபக்கிருது வருடம் மார்கழி மாதம் 12 தேதி செவ்வாய்க்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 மணி வரை. சூரிய உதயம் 6:28, சூரிய லக்னம் தனுசு. புனர்பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம். மேசம் ராசி நண்பர்களே, இன்று சிறப்பான பலன்கள் காணப்படும். இன்று நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களிடம் உறுதி காணப்படும். பணியிடத்தில் சக பணியாளர்களுடன் நட்பாக பழகுவீங்க. உங்கள் மேலதிகாரிகளின் நன்மதிப்பை நீங்கள் பெறுவீங்க. உங்கள் துணையுடன் நெருக்கமாக பழகுவீங்க. உங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்வீங்க. இருவரும் இன்றைய நாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவீங்க. நிதி நிலைமை ஸ்திரமாக இருக்கு. உங்கள் பணப்பெட்டியில் பணம் கணிசமாக உயரக்கூடிய நாளாக இருக்கு. கடவுள் அருளால் இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு மிகவும் சாதகமான நாளாக இருக்கு. நீங்கள் உங்கள் இலக்குகளை விரைந்து அடைவீங்க. உங்கள் ஆர்வத்தை வளர்த்து கொள்ள இன்றைய நாளை முழுவதுமாக பயன்படுத்தி கொள்ளலாம். பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். உங்கள் துணையுடன் ஆன்மீக யாத்திரை மேற்கொண்டு மகிழ்வீங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கக்கூடியதாக இருக்குது. இன்று நிதி நிலைமையில் ஸ்திரத்தன்மை காணப்படும். நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்குது. உங்கள் சேமிப்பு கணிசமாக உயரக்கூடிய நாளாக இருக்குது. பணத்தை பயனுள்ள வகையில் நீங்கள் செலவு செய்வீங்க. உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்குது. இன்று சிறந்த தேக ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிப்பீங்க. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று விருப்பமான பலன்கள் கிடைக்காது. இதனால் உங்கள் தன்னம்பிக்கை பாதிக்கும். ஆன்மீக சொற்பொழிவு கேட்டல், கோவிலுக்கு செல்லுதல் போன்றவற்றின் மூலம் ஆறுதல் பெறலாம். முக்கிய முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். பணியிடத்தில் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படும். பணிகள் அதிகமாக காணப்படக்கூடிய நாளாக இருக்கு. குறித்த நேரத்தில் நீங்கள் பணிகளை முடிக்க இயலாத நிலை ஏற்படலாம். நீங்கள் உங்கள் துணையுடன் கவனமற்ற வார்த்தைகளை பேசுவீங்க. இதனால் உறவின் நல்லிணக்கம் பாதிக்கும். மகிழ்ச்சியுடன் இருக்க பேச்சில் கடுமையை தவிர்க்க வேண்டும். உங்கள் துணையுடன் தரமான நேரத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்வீங்க. இன்று அதிக செலவுகள் காணப்படும். அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக பணம் கரையக்கூடிய நாளாக இருக்கு. போதிய அளவில் பணம் காணப்படாது. கால் மற்றும் மூட்டுவலி ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். யோகா மற்றும் தியானம் உங்களுக்கு உதவிகரமானதாக இருக்கும். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்காது. என்ற அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்க இயலாது. என்று காரணத்தினால் சுயமுயற்சிகளை நீங்கள் நம்புங்கள். முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். பணிகள் இறுக்கமாக காணப்படும். ஓய்விற்கு நேரம் இருக்காது. சிறப்புடன் பணியாற்ற திட்டமிட்டு பணிபுரிய வேண்டும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணையுடன் ஆரோக்கியமான உறவை பராமரிக்க இயலாத நிலை ஏற்படலாம். இது உறவின் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு. நிதி நிலைமை சிறப்பாக இருக்காது. கூடுதல் செலவுகள் காணப்படும். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். இன்று மனதில் அமைதியின்மை காணப்படும். இதனால் பதட்டம் நிலவும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த நாளாக இருக்கும். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சாதகமான நாள். வளர்ச்சி காணப்படக்கூடிய நாளாக இருக்கு. கடினமான பணிகளையும் இன்று நீங்கள் எளிதில் முடிப்பீங்க. உடல் மற்றும் மன தைரியத்துடன் காணப்படுவீங்க. பணியிடத்தில் உங்கள் திறமைகளை நீங்கள் பயன்படுத்துவீங்க. நீங்கள் பணி செய்யும் பாணி உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்ட பெறக்கூடியதாக இருக்குது. உங்கள் துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீங்க. இதனால் இருவருக்கும் இடையே அன்பு பெருக்கக்கூடியதாக இருக்குது. பணவரவு தேவையை விட அதிகமாக காணப்படும். சேமிப்பு கணிசமாக உயரும். பொதுவாக இன்றைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்குது. உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படக்கூடிய நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த நாளாக இருக்கும். கன்னிராசி நண்பர்களே, ஆக்கப்பூர்வமான காரியங்களுக்கு இன்றைய பலன்கள் கிடைக்கும். உங்களிடம் காணப்படும் வலிமை காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கும். மூத்தவர்களின் ஆதரவை நீங்கள் பெறுவீங்க. இதனால் சிறப்பாக உணர்வீங்க. சிறந்த முறையில் பணியாற்றுவீங்க. உங்கள் பணிகளை ஒழுங்கு முறையுடன் மேற்கொள்வீங்க.
உங்கள் துணையுடன் அன்பாக நடந்து கொள்வீங்க. இதனால் உறவின் நல்லிணக்கம் காணப்படும். பணவரவு காணும் அதிர்ஷ்டம் காணப்படுகிறது. உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வீங்க. உங்கள் சேமிப்பு உயரக்கூடியதாக இருக்குது. உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும். இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்குது. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சற்று மந்தமாக இருக்கு. நீங்கள் பாதகமான விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் எந்த செயலையும் யோசித்து செய்ய வேண்டும். பொது நோக்கு நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்து கொள்வீங்க. கவனக்குறைவு காரணமாக பணியில் தவறுகள் நேரிடலாம். உங்கள் பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும். குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணையுடன் இனிமையற்ற சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்கலாம். இதனால் இருவருக்கும் இடையே தவறான புரிந்துணர்வு ஏற்படும். நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்காது. தேவையற்ற செலவுகள் காணப்படும். இதனை எதிர்கொள்வது கடினமாக இருக்கும். தலைவலி தீவிரமாக இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த நாளாக இருக்கும். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சாதகமான நாள் அல்ல. பாதகமான விளைவுகளை தடுக்க யோசித்து நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். இன்று நீங்கள் விட்டு கொடுக்கும் புறநமைப்பு தேவை. இன்று ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சக பணியாளர்களின் நல்லுறவை நீங்கள் கொள்ளக்கூடியதாக இருக்குது. மேலும் பணிகள் அதிகமாக காணப்படும். உங்கள் துணையுடன் வெளிப்படையாக உங்கள் உணர்வுகளை நீங்கள் பகிர்ந்து கொள்வது நல்லது. இதனால் நல்ல புரிந்துணர்வும் மகிழ்ச்சியும் காணப்படக்கூடிய நாளாக இருக்குது. பண இழப்பு காணப்படும். அஜாக்கிரதை காரணமாக பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இது உங்களுக்கு கவலை அளிக்கக்கூடியதாய் இருக்குது. தனுசு ராசி நண்பர்களே, இன்று வளர்ச்சி காணப்படக்கூடிய நாள். இன்று உங்கள் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி காண்பிப்பீங்க. இன்றைய நாளில் நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். பணிகளை நடக்க உகந்த நாள். உங்கள் பணிகளை திறமையாக மேற்கொள்வீங்க. இனிமையான வார்த்தைகள் மற்றும் நேர்மையான அணுகுமுறை மூலம் உங்கள் துணையை மகிழ்விப்பீங்க. இதனால் நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். இன்று உங்களுக்கு பாராட்டும் வகையில் ஊக்கத்தொகை கிடைக்கும். உங்கள் சேமிப்பு ஆற்றல் உயரக்கூடிய நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். மகரம் ராசி நண்பர்களே, இன்று உங்கள் விருப்ப பலன்கள் கிடைக்கக்கூடிய நாளாய் சாத்தியமான நாளாய் இருக்குது. பிறருடன் பேசும்போது கவனமாக பேச வேண்டும். நண்பர்களை சந்திப்பதை தவிர்க்க வேண்டும். இறை வழிபாட்டில் ஈடுபடுவதன் மூலம் ஆறுதல் பெறலாம். பணிகள் அகரமாக பணியில் தாமதங்கள் காணப்படும். குறித்த நேரத்தில் நீங்கள் பணிகளை முடிக்க திறமையாக பணியாற்ற வேண்டும். சிறிய விஷயத்தையும் நீங்கள் தீவிரமாக எடுத்துக்கொள்வதன் மூலம் உங்கள் துணையுடன் சண்டைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பயணத்தின் போது பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. எனவே பணத்தை நீங்கள் கவனமான முறையில் கையாள வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். கும்பம் ராசி நண்பர்களே, இன்று சற்று மந்தமான நாள். எந்த செயலையும் தொடங்குவதற்கு முன்பு நீங்கள் யோசித்து செயல்பட வேண்டும். இன்று கடினமான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்கலாம். அதனை கவனமுடன் கையாள வேண்டும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். இன்று உங்கள் எதிர்காலம் குறித்த பயணம் காணப்படுகிறது. பணியிடத்தில் பதட்டம் காரணமாக உங்களுக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. தொடைவலி ஏற்பட காரணமாக இருக்கிறதுனால் இன்றைய நாள் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய தினத்தை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சாதகமான விளைவுகள் கிடைக்காது. இதனால் குழப்பமான மனநிலையில் நீங்கள் காணப்படுவீங்க. உங்கள் கருத்துக்களை தெளிவாக எடுத்து கூற இயலாது. பிறருடன் பேசும்போது கவனம் தேவை. உங்கள் துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க. எதையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைய சூழ்நிலைகள் கையாளுவதை கடினமாக உணர்வீங்க. இது உங்கள் பண இழப்பிற்கான வாய்ப்பு ஆகும். இன்று குழந்தைகள் ஆரோக்கியம் பற்றி கவலை காணப்படும். உங்கள் துணையின் உடல் ஆரோக்கியத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.